ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோள பூரி அதான் பண்ண போகிறேன், அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சோள பூரிக்கு இப்போ பேக்கெட்லேயே சோள மாவு நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. நம்ம நார்மல் பூரி பண்ணுற மாதிரியே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்கு மக்காச்சோளம் மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அதே கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு. மோஸ்ட்லி நான் பூரிக்கு வந்து கோதுமை மாவில் தான் பண்ணுறேன், அதனால் அதை எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் கலந்துட்டு நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை பிசைஞ்சதை ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக பூரி வந்து மாவு கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுப்போம், இதை அப்படி எடுக்காமல் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக இதை திரட்டி எடுத்துக்கிடுவோம். நமக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதை பூரியாக இட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதை அப்படியே வெந்தெடுத்துட்டால் சோள பூரி ஒரு வித்தியாசமான டேஸ்டியானது. நான் ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக போட்டிருக்கிறேன். செய்து பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா இல்லது இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.